தமிழர் அதோட நிலையை அடைஞ்சு முடிச்ச பிறகு நாட்டார்கள் கூட்டம்னு ஒரு கூட்டம் போடுறாங்க. இதுல மேலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய சில ஊர்களை நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மேலூர்ல தொடங்கி சிவகங்கை தஞ்சாவூர் வரைக்கும் இந்த நாட்டு பிரிவு இருக்கு. இந்த ஊர்களை சேர்ந்த தலைவர்கள்லாம் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. கிட்டத்தட்ட திருவாரூர் அந்த பகுதியெல்லாம் சேர்ந்தது வந்து பரப்பு நாடு. நடுநாடுன்றது மேலூர் நாடு, அதை சுற்றி 18 கிராமம். அதுக்கு கிழக்க வந்து வெள்ளலூர் நாடு, மல்லாவட்ட நாடு, திருவடி நாடு, இந்த மாதிரி பல நாடுகளை வந்து நம்ம பகுதியில் பிரிச்சிருக்காங்க. இந்த நாடுகளுக்குள்ள சின்ன சின்ன ஊர்கள் இருக்கு. அந்த ஊர்களுக்கு ஒரு தலைவன், அவன் பேர் தான் அம்பலகாரன். மேலநாட்டுக்குரியது வந்து இந்த அழகர் கோயில். இந்த ஆடி தேரோட்டத்தில் 4 வடை. இந்த 4 வடத்துல ஒரு வடத்துல வடக்கு தெருன்னு இருக்கு. வடக்கு தெருவில் வந்து வள்ளாலப்பட்டி, அரட்டாவட்டி, கிடாரிப்பட்டி, மாங்களம். இந்த ஊர்க்காரவங்க அவங்க பிள்ளார்களோட ஆட்களை கூட்டு வந்து அந்த ஒரு வடத்துல நிற்பாங்க. அதுக்கு அடுத்தது வந்து மேலத்தெருன்றது வெள்ளரிப்பட்டி, நரசிங்கம்பட்டி, அது ரெண்டு பேரும் மேலத்தெருக்காரர்கள். அதுக்கு அடுத்தது வந்து தெக்குத்தெரு. தெக்குத்தெருக்காரர்கள் அந்த ஊருக்காரர்கள் அவங்க அம்பலர்களோட வந்து அந்த அவங்க கூட்டத்தோட வந்து அந்த வடத்தை பிடிச்சு அவங்க ரெடியாக நிற்பாங்க. அந்த கடைசி வந்து வெள்ளியகுன்றம் ஜமீன்தார், அவரை சார்ந்த கூட்டத்தினர் வந்து அந்த ஒரு தேரில் வந்து அந்த வடத்தில் வந்து நின்று எல்லாத்தையும் கூப்பிட்டு இதை மேலே ஏறி இந்த 4 வடத்துக்குரியவங்க 4 பகுதிகளையும் ஏறி நின்றுக்கிடுவாங்க. மணி ஆட்டினோடனே இங்கே இருக்க அம்பலார்கள் வந்து தேரில் நிற்கக்கூடிய அம்பலார்கள் வெள்ளை வீசுவாங்க. துண்டு வச்சு வெள்ளை வீசுவாங்க. வெள்ளை வீசினா அந்த கிராமத்திலிருந்து வந்த ஆட்கள் கூட தேரை இழுக்க ஆரம்பிச்சிருவாங்க, இழுத்து நிலைநிறுத்துவாங்க. பின்னால வந்து கள்ளந்திரிக்காரவங்க, கள்ளந்திரிக்கு அவங்க வந்து அதாவது தேர் சிரமமான நேரத்தில் அந்த தடி எசம்பு தடின்னு பேரு, அந்த எசம்பு தடியை வச்சு லேசாக நகட்டி கொடுப்பாங்க. அப்புறம் மழை மலர்ந்து போகும். ஒரு வருஷம் வள்ளாலப்பட்டிக்கு வர, வள்ளாலப்பட்டியை சேர்ந்த 4 கிராமங்கள் அவங்க ஒரு வருஷத்தில் வர. அடுத்த ஆண்டு 2வது வருஷம் வந்து அரட்டாவட்டிக்கு போயிடறான். அதுக்கு அடுத்து 3வது வருஷம் கிடாரிப்பட்டிக்கு போயிடறான். அதுக்கு அடுத்த வருஷம் மாங்குளத்துக்கு போகிறான். இந்த மறுபடியும் வள்ளாலப்பட்டிக்கு வரும்போது வள்ளாலப்பட்டிக்குள்ள 4 உட்பரிவர், 4 ஊர்கள். அந்த 2வது ரவுண்டில் அந்த வள்ளாலப்பட்டிக்கு வர. அதே மாதிரி ஒவ்வொரு வடத்துக்குமே அந்தந்த ஊருக்குள்ள இருக்கக்கூடிய உட்கடைகள் ஒருவதே 16 வருஷத்துக்கு ஒரு தடவை வர. அது சிலருக்கு வந்து 30-32 வருஷத்துக்கு ஒரு தடவை கூட வர. இவங்களுக்கு கோயில்ல இருந்து சில மரியாதைகள் கொடுக்கறாங்க. பிரசாதமா பெரிய தோசையை கொடுக்கறாங்க. அதை இந்த தலைவர்கள் எல்லாமே பிரிச்சுக்கிறாங்க. அதாவது பரிவட்டம் கட்டுவாங்க. அம்பலார் யார் இதுல ஏறி வந்தாங்களோ அவங்களுக்கு வந்து பரிவட்டம் கட்டுவாங்க. அதை கட்டிக்கிட்டு அவங்க இங்க வருவாங்க. இங்க வர்றது வரைக்கும் நாங்க இருப்போம். இருந்து அவங்க வரிவட்டம் வந்து கட்டினதுனால ஒரு வடத்துக்கு உள்ளது வந்து 8 தோசை கொடுப்பாங்க. 8 தோசையில நாங்க 4 ஊர் இருக்கோம். வள்ளாலப்பட்டி, அரட்டாவட்டி, கிடாரிப்பட்டி, மாங்குளம், 4 ஊர். 4 ஊருக்கு 2-2 தோசை கொடுத்துருவாங்க. 4-2, 8 தோசை கொடுத்துருவாங்க. அந்த 2-2 தோசைய நாங்க எங்களுக்குள்ள உட்கடையில் இருக்கவங்களுக்கு பிரித்து கொடுத்துருவாங்க. நாங்க 4 பேர் இருந்தா அரை அரையா பிரிச்சுக்கிடுவோம். கூடுதலா இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி தயோத்தியா பிரிச்சுக்கிடுவோம். அதாவது கொஞ்சமூல பிரசாதம் வந்தா போதும் அப்படின்ற அடிப்படையில். இவ்வளவு காலத்துக்கு அப்புறமும் பாரம்பரியம் மாறாம நடக்கிற